அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்திருக்கும் மிதுன ராசியினருக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன வகையில இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் 25ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மேச ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாயை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரித்த காலகட்டங்கள்ல வற்றாத நதியும் வற்றும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற துன்பங்களை ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா தற்போது துலாம் ராசிக்கு மாறுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ராகுவை பொறுத்தவரை தனது பகை கிரகமான மேசராசியிலிருந்து சமகிரகமான குருவினுடைய ராசியான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் நட்பு ராசியான துலாம் ராசியிலிருந்து சமராசியான கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் 18ஆம் தேதி கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், சனி பகவான் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மகர ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குழு ஆட்சி பலம் பெறுகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்து பார்க்கும்போது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எதிர்பாராத பல நன்மைகள், முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்குமான இயங்கிக் கொண்டிருந்த பல விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கிரன் இருவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. வருமானம் என்பது இந்த மாதத்தில் திருப்திகரமாகவே இருக்குங்க. இதுவரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து வந்த ராகு தற்போது ஜீவனஸ்தானமாகிய மீன ராசிக்கு இந்த மாதத்தில் மாற இருக்கிறாருங்க. இத்தருணத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவதால ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மருத்துவ செலவுகளும் குறைய இருக்குதுங்க. வீண் செலவுகளும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசி நேயர்கள் ஒரு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைய வேண்டிய நிலையில் இருந்து இந்த கிரகங்களுடைய மாறுதலின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குருவினுடைய சுபபலத்தினால திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நீங்கள் நிச்சயம் செய்வது மிகவும் நல்லதுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவிற்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒன்று சேர இருக்கீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருப்பதால எல்லாம் மீண்டும் சந்திக்க முடியுமா என ஏக்கத்தில் உள்ளவர்கள் இந்த சுப நிகழ்ச்சிகளில் ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட இருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல ராகுவும் மீன ராசிக்கு மாறுவது உங்களுடைய பணிகள்ல விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துதுங்க. ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற இருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய இறுதியில் அலுவலகத்தில் என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டு வந்ததோ அவை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. மேலதிகாரிகளுடன் கூடுமான வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியங்க. கிரக நிலைகளின்படி உங்களுடைய பணிகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த விஷயத்துல சற்று எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி கிரக
தரநிலைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு கிரகமுமே சாதகமாக மாறுவதால் என்ன மாதிரியான பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய உத்தியோகத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த மாதத்தில் தாராளமாக அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இது உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அமைய இருக்குது. வேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் கூட இந்த இடமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் இதுவரை அனுகூலமாக சஞ்சரித்து வந்த முக்கிய கிரகங்கள் தற்போது மாறி இருக்குதுங்க. நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க, லாபம் குறையுங்க. தொழிலதிபர்களுக்கு சந்தையில் தேவை இருக்குதுங்க. உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் லாபம் சந்தையில் தேவை குறைய இருக்குதுங்க. இதனால உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குது. இதனால லாபம் குறையுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கூடுமான வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதத்தில் யோசித்து நிதானித்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம ராசியில் சனியும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் ஈடுபடுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கோராமலேயே கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடத்தை படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக தாங்க இருக்கும். விரயத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்கள் தொல்லை தருங்க. அதாவது உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது என்பது சற்று அரிதுதான். அண்டை நிறுத்தவரோடு பகை ஏற்பட இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் அதனால் செலவுகள் அதிகரிக்குங்க. அளவிற்கு அதிகமான மழையினால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் நடந்து கொள்வது நல்லது. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் உடல் நலன்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாட கடமைகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உடல் நலன்ல கவனம் வேண்டுங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியங்க. தேவையற்ற அலைச்சலையும் உடல் உழைப்பையும் இந்த மாதத்தில் மிதுனராசினியர்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. மிதுனராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மிதுனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு அல்லது திரு காலகஸ்தி தரிசனம் எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இவற்றை மேற்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது.